அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்ம அல்லாட்ட தவக்குல உளப்பூர்வமாக இஹ்லாஸோட உளப்பூர்வமாக அல்லாட்ட நம்ம தவக்குல் தேடுனா எந்த கேள்வி கணக்கு இல்லாம எந்த வேதனையும் இல்லாம சொர்க்கத்திலேயே அல்லாஹ் நுழைத்து விடுவான் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க பாரு சொல்லும் பயணத்தின் போது சொன்னார்கள் ஒரு நபியை நான் கண்டேன் அவர்களோடு ஒரே ஒரு மனிதர் சேர்ந்து இருந்தார் இன்னொரு நபி கடந்து சென்றார் அவரோடு இரண்டு மனிதர்கள் சென்றார்கள் இன்னும் சில ஒரு நபியை கண்டேன் அவர்களோடு ஒரு கூட்டம் சென்றது இதை நான் பார்த்தேன் அடுத்ததாக நான் ஒரு கூட்டத்தை பார்த்தேன் பார்த்தால் அடிவானமே மறைந்து இருக்குது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து இது என்னுடைய உம்மத்தா இருக்கக்கூடாதா என்று நான் நினைத்தேன் அங்கு எனக்கு சொல்லப்பட்டது இது உங்களுடைய உம்மத்து கிடையாது இது மூசாவினுடைய உம்மத்து மூசாவும் அவருடைய கௌமும் என்று எனக்கு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது எனக்கு சொன்னார்கள் உள்ளுர் ஹாக்கதா ஹாக்கதா உள்ளூர் என்று இப்படி பல இடங்களில் எனக்கு சொல்லப்பட்டு இதை பாருங்கள் இதை பாருங்கள் என்று சொல்லப்பட்டது அங்கு நான் பார்க்க இடக்கெல்லாம் மக்கள் சிரளாக இருப்பதை நான் பார்க்கிறேன் சொன்னார்கள் இவர்கள் தான் உங்களுடைய சமுதாயம் என்று சொல்லப்பட்டுள்ளது எவ்வளவு சந்தோஷம் ரசூல்லாய் சலாஹ் அலி சொல்லம் எங்க பார்த்தாலும் ரசூல் சலாசலம் உம்மத்தை அதை கண்ணால பாக்குறாங்க

எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் விசாரணை இல்லாமல் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் சுபகானந்தா எவ்வளவு பெரிய விஷயம் இதை சொல்லிட்டு சொல்ல சில அசனம் சபையில இருந்து பேசிட்டு கலைஞ்சிடறாங்க சஹாபாக்கள் அவர்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க சும்மா விடுவாங்களா சஹாபாக்கள் துடிப்பாங்க சுவர்க்கம் என்றால் துடித்து செய்வாங்க பேசிக்கிட்டாங்க இந்த எழுபது நாயிரம் நபர்கள் யாரா இருப்பாங்க நம்மளா இருப்போமோ அப்ப அப்படின்னு பேசுறாங்க இல்ல இல்ல நம்ம வந்து தாய் தகப்பெல்லாம் சிறுக்குல இருந்தாங்க இணைவிப்பு கொள்கையில இருந்தாங்க நம்ம போக முடியாது இன்னும் பேசிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைங்க போவாங்க நம்ம கரெக்டா இருந்தோம் பிள்ளைங்களும் கரெக்டாவே பிறக்கும்போதே ஒரு நல்ல நிலையில இருந்தாங்க அவங்க போவாங்களோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு கருத்து வேறுபாடு அசுல்லாயி சலதா லாலி வந்தாங்க வந்து சொன்னாங்க அதை அறிவிச்சாங்க யாரு தெரியுமா எழுபதனாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாம ஹ ஹாதாபு அல்லாஹ்வுடைய வேதனை இல்லாம சொர்க்கத்துல போறவங்க யார் தெரியுமா சொன்னாங்க ஹுமுல் லதீன லாயத தையரூன அவர்கள் யார் என்றால் பறவை சகுணம் பார்க்க மாட்டார்கள் சகுணம் பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையில சகுனமே இருக்காது அந்த الحالهத்துல ஒரு பறவையே பறக்க விடுவாங்க வலது வலதுபக்கமா பறந்தா அவங்க செய்யக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க இடது இடதுபக்கமா பறந்தா அவங்க செய்யவே மாட்டாங்க வேலையை நிப்பாட்டிடுவாங்க இப்படி இல்ல பறவை சகுணம் இதுல பல மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க ஆனா இப்படி இருக்க மாட்டாங்க அந்த எழுபது நாயர் இந்த பண்பு இருக்காது அடுத்தது என்ன அடுத்தவங்கள்ட்ட ஓதி பார்க்க கேட்க மாட்டாங்க நோயா கஷ்டமா எனக்கு ஓதி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அன்பிற்குரியவர்களே தனக்குத்தானே ஓதி பார்ப்பது மார்க்கத்துல அனுமதி அடுத்தவர்கள்ட்ட ஓதி பார்க்க கேட்பதும் மார்க்கத்துல அனுமதி தான் உச்சகட்ட நம்பிக்கை எப்படி தெரியுமா அந்த நோய் விதரிச்சு எல்லா குணப்படுத்துவோம் அல்லாட்ட கேட்குறேன் எனக்கு நானே ஓய் பார்த்துக்குறேன் இய அடுத்தவங்கள்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன் அதான் லா எஸ்தர் கூன் போய் ஓதி பார்க்க கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இந்த எழுபதுனாயிரம் நபர்களில் இருப்பாங்க அடுத்தது சொன்னாங்க ஓலா ஓலா எத்த அவர்கள் தீயினால் சுட்டு சிகிச்சை பெற மாட்டாங்க நெருப்ப வச்சு சுட்டு சுட்டு இப்படி நோய்க்காக வேண்டி சிகிச்சை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ரசுல்லாய் செலதாளி செலம் இறுதியாக சொன்னாங்க அலா ரப்பிகிம் எத்த வக்கலூன் தங்களுடைய ரப்பிடத்தில் மட்டும் தவக்குள் தேடுவார்கள் இந்த நாலு பண்பு யார்கிட்ட இருக்க சுஹானல்லாம் வேதனையே இல்லைங்க கேள்வியே இல்லை இப்படி சொர்க்கத்துக்கு போகிறோன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அன்பிற்குரியவர்களை மிகப்பெரிய பாக்கியம் இது ரசுல்லாய் செலதாளி செலம் தோழர்கள்கிட்ட சொல்லும்போது

உக்காஷா முந்தி விட்டார் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க உக்காஷா வாய்ப்பு கேள்வி கணக்கே இல்லாம வேதனை இல்லாம சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய மனிதர் உக்காஷா ரதியல்ல என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப அந்த நாலு பண்பு நம்ம இருக்க கூடாது மூணு மூணு பண்பு இருக்க கூடாது நாலாவது பண்பு இருக்கணும் தீயினால் சுட்டு சிகிச்சை பெறக்கூடாது அடுத்தவர்கிட்ட ஓதி பார்க்க கேட்க கூடாது அதே மாதிரி பறவை சகனம் பார்க்க கூடாது மட்டும் தான் தவக்குள் கேட்கணும் இப்படி இருந்தா சுபகான் அல்லாஹ் அல்லா நமக்கு கிடை தரக்கூடிய பிரைஸ பாத்தீங்களா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு என்ன அல்லாஹ் முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைத்து